அருகே மக்களை அச்சுறுத்தி வந்த அரிசி கொம்பன் காட்டு யானையை வனத்துறையினர் மயக்க ஊசிகள் செலுத்தி பிடித்தனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள சென்னை காணல் மற்றும் சாந்தம்பாறை உள்ளிட்ட பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த அரிசி கொம்பன் யானை விளைநிலங்களை சேதப்படுத்தியதோடு 8 பேரையும் தாக்கிக் கொன்றது. இதனைத் தொடர்ந்து மூணாறில் முகாமிட்டிருந்த அந்த யானை அங்கிருந்து வெளியேறி கடந்த 27ஆம் தேதி தேனி மாவட்டம் கம்பம் நகருக்குள் புகுந்தது. அங்கிருந்த வாகனங்களை அடித்து நொறுக்கி அட்டகாசத்தில் ஈடுபட்ட அரிசி கொம்பன் யானை முதியவர் ஒருவரையும் தாக்கிக் கொன்றது. இதையடுத்து கும்கி யானைகளின் உதவியுடன் யானையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டனர். இதனிடையே ராயன்பட்டி அருகே மேற்கு திரட்சி மலையடிவாரத்தில் உள்ள சண்முகாநதி அணை பகுதியில் கடந்த சில தினங்களாக யானை முகாமிட்டிருந்தது. அதனை தீவிரமாக கண்காணித்து வந்த வனத்துறையினர் நள்ளிரவு எரசக்க நாயக்கனூர் பெருமாள் கோவில் வனப்பகுதியில் இருந்த அரிசி கொம்பன் யானையை 2 மயக்க ஊசிகள் செலுத்தி பிடித்தனர். இதனையடுத்து 3 கும்கி யானைகளின் உதவியுடன் அரிசி கொம்பன் யானையை லாரியில் ஏற்றிய வனத்துறையினர் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வெள்ளிமலைக்கு கொண்டு சென்றனர். லாரியில் யானையை கொண்டு சென்றதை பார்த்த பகுதி மக்கள் கையெடுத்து கும்பிட்டு வனத்துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர். நீண்ட நாட்களாக அச்சுறுத்தி வந்த அரிசி கொம்பன் யானை பிடிப்பட்டதால் அப்பகுதி மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.